என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேட் அப்படிங்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் பற்றிய சாணக்கியரின் கருத்து. கௌடில்யாஸ் அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரிப்ஸ் எக்கனாமிக் இன் மௌரிய டைம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அந்த சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரங்கிற நூலில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், வட இந்திய மௌரியர்களோட பொருளாதார எக்கனாமிக் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சேம் டைம் என்ன பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராட் அவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் ஆம் 2000 இயர்ஸ் ஏகோ. அதேமாரி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறது என்ன பண்ணியிருக்குது அதில் வந்து சொல்லியிருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கௌடில்யா ட்ரேட் இன் இண்டிவல் இந்தியாவா சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அந்த சாணக்கிய இடைக்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா வியாபாரத்துக்குன்னு சாணக்கியரோட இடைக்காலத்தில் வியாபாரத்துக்குன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து என்ன பண்ணாங்க, சென்ட்ரலைஸ் வந்து பண்ணாங்க. ட்ரேடுக்குன்னு சொல்லி சென்ட்ரலைஸாக என்ன பண்ணாங்க, இந்த மிடில் இந்தியா இந்த சாணக்கியர் காலத்தில் நடுவில் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த ட்ரேடுக்குன்னு சொல்லி சென்ட்ரலாக என்ன பண்ணாங்க, ஒரு பிளேஸை வந்து தனியாக வந்து ஒதுக்குனாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி சின்ஸ் த கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு குட் நாட் பி சோல்டு இன் த லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் த ஸ்டேட் டிசைன்டு சர்டைன் பிளேஸ் ஃபார் செல்லிங் த கமாடிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எல்லாத்தையும் ஒரு கவர்மெண்ட் வந்து எங்கே வந்து கொண்டு வர சொல்கிறாங்களோ அங்கே போய் என்ன பண்ணாங்க, அதை வந்து சேல் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லிவ் டியூட்டிஸ் அண்ட் குட்ஸ் ப்ராட் இன் டு த சிட்டி அண்டு குட் பி சோல்டு ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறாங்க. அதேமாரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குறிப்பிட்ட ட்ரேடர்னாக்கா சேல்ஸ் பண்ண மெர்ச்சன்ட்னாலும் சேல்ஸ் பண்ண வியாபாரிகள் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடு வந்து இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் வந்து இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவங்க பே பண்ண அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒன்லி சர்டன் மெர்ச்சன்ட் வேர் ஆத்தரைஸ்டு டு என்கேஜ் இன் ட்ரேட் டு செல் அட் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பை த சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்டேட் ட்ரேடிங் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீஃப் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யார் வந்து அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களை யார் வந்து பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷன் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. அதேமாதிரி த ப்ராஃபிட் மார்ஜின் அலோடு ஃபார் ட்ரேடர்ஸ் ரேஞ்சுடு பிட்வீன் 5% ஃபார் இண்டிஜியஸ் குட்ஸு அண்டு 10% ஃபார் இம்போர்ட்டட் குட்ஸு. அதேமாதிரி 5% வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இண்டிஜினியஸ் குட்ஸ்க்கு, அதேமாதிரி 10% என்னதுன்னா இம்போர்ட்டட் குட்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி உள்ளூர் பொருட்களுக்கு 5%, வெளிநாட்டு பொருட்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க 10%, என்ன பண்ணியிருக்காங்க லாப வரம்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க.